அதாவது வாயிலையும் பியூர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா தான் பால் வெள்ளைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வெள்ளை தான், வெள்ளை மயிலை நம்ம சொல்கிறது. ஆனால் சில பேர் வெள்ளையிலேயும் பால் ஒயிட்டாக கேட்பாங்க. பால் ஒயிட்னா வாயில் வந்து வெள்ளையாக இருக்கணும், கொம்பு வெள்ளையாக இருக்கணும், கால் பாதம் வெள்ளையாக இருக்கணும், எல்லாம் முடி வால் முடி எல்லாம் வெள்ளையாக இருக்கணும்பாங்க. அது வந்து சுத்தம் பியூர் ஒயிட் பால் வெள்ளம்போம். இது வந்து வெள்ளை இந்த இருக்குல்ல, இதான் வந்து பியூர் பால் பால் வெள்ளை. இந்த கண்டு வந்து கொம்பு வெள்ளையாக இருக்கும், வாயிலிருந்து கால் குழம்பு எல்லாமே பியூர் ஒயிட், கண் முடி கூட ஒயிட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இதுதான் பால் வெள்ளை கண்டு கேட்பாங்க. இதுதான் பால் வெள்ளை. இதிலே வந்து ஒயிட்லேயே வந்து கொஞ்சம் வாயில் வந்து கருப்பு இருக்கும், உடம்புல லைட்டாக கருப்பு இருக்கும், அது வந்து மயிலையாக வரும். அந்த மாதிரி இருக்கலாம் இருக்குது. கரும்பூர் கண்டுனா இந்த இதுதான், இந்த இது வந்து கரும்பூர் கண்டு. இது எடுத்துட்டிங்கன்னா கரும்பூர் கண்டு அதிகளவில் வந்து இந்த மாதிரி கண்டுக தான் அதிகளவில் கேட்குறாங்க. நம்மகிட்ட கால் பண்ணுற எல்லாருமே கேட்குற புறமே கருப்பு மர கரும்பூர் கண்டு இருக்கான்னு தான் கேட்குறாங்க. அந்த கண்டுக்கு கொஞ்சம் அதிகளவில் ஆடியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆமாம்.